நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜி தொலைக்காட்சி. கொல்லபுரத்துல துணி துவைக்க வச்சிருக்கா, அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா, கல்லு பாத்தியா, அதனால அம்மி இப்ப வீட்டுக்கு பின்னால இருக்கு. உரல் இருக்கு பாரு, உரல்
இறந்தாலும் தீராது மன்னா. ஏ மன்னவா, நம்ம எனத்தான் போராட்டம், இறந்து போனாலும் தீராது. ஆமா, மாண்டு மடிந்து நம்ம மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா, காசு பணம் கட்டுக்கட்டா இருந்ததுன்னு சொன்னா, நாலாவது வீட்டு சொக்காரனா இருப்பா, நான் தாமல கொல்லி வைப்பேன் அப்படின்னு ஒரு அறுவாளை பண்ண போட்டிருப்பான். ஒரு பாட்டுல ஒண்ணு அடிச்சுட்டு தூர விளைவு தனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லைன்னு அடுத்தவங்களை தான் நம்ம தேட வேண்டி இருக்கும். அப்ப சொந்த பெரியப்ப மகனா இருக்கும். சொந்த பெரியப்ப மகனை கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்க, சித்தப்பாக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா, உங்களை தான் பிள்ளைக்கு பிள்ளையே வளர்த்தாரு, உங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சாரு. போறேன் ஊத்திடுவாரு. நல்ல குணம் இருக்கான், டீ போட்டு தரையான்னு நான் காலையில எந்திரிச்சு பாடுபட்டு இருக்கேன், குணத்துக்கு டீ போட்டு தர சொல்லுதியா அப்படின்றவான். அப்ப பணத்துக்கு தான் மதிப்பு மன்னா, உலகத்துல குணத்துக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருந்தா பார்த்தாரு நாகராஜன். ஐயா, என் நாகக்கண்ணி, இனிமணி வருத்தப்பட வேண்டாம், உனக்கு நான் இருக்கிறேன். நீ வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன்னு சொன்னா நமக்கு என்ன பிள்ளையா பிறக்க போகுது? உங்களுக்கு நான் என்னைக்கு வாக்கப்பட்டனோ குடுக்கும் கடவுள், நமக்கு என்னைக்கு குடுக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு நமக்கு கரெக்டா கொடுப்பாரு. அப்ப நாலு தகரத்தை பிரிச்சு போட வேண்டியதான். குடுக்கக்கூடிய கடவுள் கூரையை பிரிச்சுக்கிட்டு கொடுப்பாராம். அவன் மேல இருந்து பொத்து பொத்துன்னு போடுவாரு, பொத்து பொத்துன்னு போடுவாரு. ஆமா, அந்த காலம் பூரா கூரை வீடா இருந்திருக்கு. சரி, காலையில காக்கல கருப்பட்டி வாங்கி தரேன் சாப்பிடுயா. சரி, புழு பூச்சி எங்க இருந்தாலும் வந்துரும். அந்த புழு பூச்சி இல்ல, பரவே, அதாவது புழுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை. சரி, அப்படியே சுத்திக்கிட்டே வரும். சரி, பூச்சின்னு சொன்னா என்ன? அடுத்த வீட்டு பிள்ளை, பொட்ட பிள்ளை. ஒரு பெட்ட பிள்ளை பிறந்து, சரி, வயசு வந்து வாலிபமாயி என்ன இருக்கு நீயார் அப்படின்னு உறுதல் பண்ணி பண்ணி அடுத்த வீட்டுக்கு கூப்பிட்டு போன. சரி, நீ சுப்பிரமணிய மகளா இருக்கும். ஆமா, வீட்டுல இருக்க வரைக்கும் ஆமா சூனா பள்ளியம்மை அப்படின்னு பேர் இருக்கும். சரி, அந்த கெட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவர் வந்து கிருஷ்ணசாமியா இருப்பாரு. கிருஷ்ணசாமியா இருந்தா வள்ளியம்மா. என்னது கேனா வள்ளியம்மா? கிருஷ்ணசாமிக்கு என்ன எழுத்து வரும்? நான் இங்கிலீஷ்ல சொன்னியா? அப்படி சொல்றியோ, இந்த இங்கிலீஷ் இந்த எழுத்தெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கிட்ட தமிழ பேசாதான் பேசு. எடக்க முடக்க இந்த இங்கிலீஷ பேசுன தலைகீழ படிப்பேன். நீ நல்லா படிப்ப தலைகீழ. ஆமா, அதனால நீ என்கிட்ட பேசாத பரவாயில்ல. சரி, அப்படி சொல்லுவாங்க. அப்போ தனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லையே, இனிமே நாம பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா? தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் ஐயா. ஆமையா, நாமனை போன்ற திக்கச்சவர்களுக்கு அந்த தெய்வமே துணையா இருக்கணும். ஆமா, இனியும் நாம பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா? வேண்டுமானா? நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய? பிள்ளை வர வேணுமானா? பிள்ளை வர வேணுமானா? பெரிய தம இருக்க வேணும். I'm gonna go.
சென்று குளித்து நீராடி கோல வண்ண கட்டைகளை அணிந்து சாந்தால் தரைமணிகி சந்தனத்தால் கோலம் போட்டார். தவச்சாலை அலங்காரம் செய்து தலைவாலை இலை விரித்தார். ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நம்ம கணவதியை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். ஆதி மூல கணபதி மூல பொருள் முதற் பொருள் அவரை கும்பிட்டா தானே எந்த காரியமும் நடக்கும். கைலாச கணபதி கும்பிட்டாத்தான் அடுத்த காரியமே நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செய்யறதும் தொடங்குறான். சும்மாவா சொல்லி இருக்காங்க? பிள்ளையார முதல்ல வணங்கணும். பிறகு அப்படி இருப்பதனால விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். தீபங்களை ஏற்றி வைத்து ஆழ குழி அமைத்து அதில ஆயிரம் மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார்கள். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் தலைகீழாக நின்று கொண்டு தன்னுடைய நாவை அந்த ஊசியிலே ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாகவே நிறுத்தி கொண்டு நாசி அடைக்கு ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா? தவம் இருந்து Oh!
நோக்கி நகண்டும் எல்லாம் ஆடும் போது அப்பந்தான் ஆண்டவே சிவபெருமான் ஏறிட்டு பார்த்தார். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் இன்னைக்கு ஏன் இப்படி ஆடுது அசையுது? ஞானத்தால் அறிந்து பார்த்தார். கைலாசத்துக்கு ஆணி வேறு அந்து போகல. கடவுள் சிவபெருமான் அறிந்து பார்க்கும் போது நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். அவருக்கு வரம் கொடுக்கவே ஆண்டவே போகணும் நினைக்கல. ஏன் நினைக்கல? இந்த ஜென்மத்திலே அவங்க ரெண்டு பேருக்கு பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். அதனால சிவபெருமான் அவரை கண்டுகொள்ளவில்லை. என்னைக்கும் போலவே அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதல பயண வந்தார். ஆதிபராசக்தியும் வடியரிசி எடுத்து கொடுக்க பகவானும் வடியரிசியை வாங்கி கொண்டு வரும்போது சிவபெருமானிடத்திலே பார்வதி ஓடி ஓடி வந்தார். என்ன சொல்கிறார்? என்னைக்குமே இந்த ஆண்டவன் படி இழக்க போனாருன்னா பார்வதி நான் கைலாசத்துல ஒத்தையில தானே இருக்கேன். அதனால இன்னைக்கு இறைவனோடு சென்று இவர் படியினப்ப நம்ம பார்த்து விட்டு வருவோமே என்று சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவா பகவானே, அடியாளோட வார்த்தை கேளு, நான் இன்றைய தினம் உங்களோட படியலை பார்க்க வேணும். எதுவுமே இல்ல. அப்போ அது ஒரு வைத்தியாரமே காலம். அப்பந்த நீ பிறந்த பிறந்த எலக்ட்ரீஷியன் மூலமா அப்ப எதுவுமே இல்ல பாருங்க. அதனால நான் உங்க கூட வாரேன் ஆண்டவா அப்படின்னு உடனே பகவான் சொன்னார், படியிலக்கு உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குறையும் இல்லை பார்வதி. நான் ஆண்டவே உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன். உலகத்தை ஒரு விதமாக படைத்து உள்ளேன். ஆனா உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. பல விதம் என்று சொன்னா எப்படி ஐயா? சொல்லுங்க. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரி, இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூலி இருக்காது பார்வதி. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு ஒரு ஹோட்ட பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். அதேதான். ஒரு ஹோட்டனா எவ்வளவு? ஒரு ஹோட்டனா எவ்வளவு? 21. ஏ அப்பா, 21 இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இருக்காதா? இதுக்கு அப்புறமா ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இல்ல அதுக்கு அடுத்த வருஷத்திலே நமக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கானே எதிர்பார்த்து எதிர்பார்த்து 21 பெண் குழந்தை பெற்று எடுத்தாங்களாம். இல்ல அவ இருக்கலாம்னு கேட்டேன். அவ எல்லாம் கிழவி நல்லா இருக்கா? நீங்க அவளை ஒரு பிள்ளை பெற்றிருக்கானா? அந்த காலம் ஒரு பைத்தியாரப்பே காலம்.
அந்த காலம் இப்படி ஆஸ்பத்திரி கிடையாது, இல்ல மத்த போக்குவரத்து கிடையாது, இல்ல ஆண்டவன் கொடுக்காம கொடுக்காமன்னு இத மட்டுப்படுத்த தெரியாம கட்டுப்படுத்த தெரியாம சரி 21 பிள்ளை 27 பிள்ளை பத்திருக்காங்க. ஆமா இப்ப அப்படியா இருக்க அண்ணாச்சி? இல்ல ஐயா, இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் வந்துச்சு. இனிமே எப்படி வரும் தெரியுமா? நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் நம்ம கேட்க போறாங்க, அதுவும் இப்ப காலம் வரத்தான் போகுது. காலம் மாற மாற பயமா தெரியுது. என்ன பயமா இருக்கு? நம்ம வரக்கூடிய காலத்துல மனிதர்கள் எல்லாம் சாப்பாட்டை மறந்து சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரையை தான் சாப்பிட போறோம் நினைக்கிறேன். காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை, நம்ம அப்படித்தான் காலம் வரும். என்ன பண்ணா குளம் வயக்காட்டு நிலத்த போறோம், வீட்டை கட்டியாச்சு, வயக்காட்டுல பூரா வீட்டை கட்டியாச்சு, குளத்தையும் வீட்டு கட்டியாச்சு, பிறகு சனத்தக்க பெருகிட்டு போகுது. மழை வந்தா எங்க போவோம்? விளைவுதான் பிற வரும், வரும் விளைவு விளைச்சல் கிடையாது. விளையக்கூடிய பொருட்களும் நல்ல பொருள் கிடையாது. கிடையாது நல்ல பொருளா இருந்தாலும், நல்ல பொருளாக இருந்தாலும் மனிதர்கள் அதை மாத்திருந்தாங்க. காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை வரும். அதுக்கடுத்து காலம் கடக்கும் போது மதிய மாத்திரை வேண்டாம், காலையில ஒண்ணு போட்டா போதும், நைட் ஒண்ணு போட்டா அப்படின்னு மாறிடும். அப்படி குறையும் காலங்கள், அப்படித்தான் ஆக போகுது. சரி ஆன போதிலும் அப்போ இந்த பார்வதா தேவி அம்மா, இந்த மாதிரி நான் உலகத்துல இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன், படைச்சிருக்கேன், பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா, சக்தியின் மனது இறக்க குணம் உடையது, என் கூட வந்தேன்னு வை. இவருக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சரிதானே? அப்போ உன் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட பார்வதி. தாத்தா கொஞ்சம் பாத்துக்கலாம். அவன் கல்ல கொண்டு எரிஞ்சிருவான். உன்னை அப்ப இந்த சிவபெருமா நான் இப்படி எல்லாம் படைத்திருப்பேன், வாய வச்சுக்கிட்டு நீ ஒரு நாள் சும்மாவே இருக்க மாட்டேன், என் கூட வந்தா எனக்கு இடையூறா இருக்கும், படி எனக்கு நேரம் இருக்காது. உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கு, நீ கைலாசத்துல நான் போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஆண்டவா, நான் உங்க கூட கண்டிப்பா வரத்தான் போறேன். வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன நீ என் கூட வரும்போது எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. கூடாது. சரி ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன் வாயினால் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். எனக்கு பார்வதி நீ ஒரு சத்தியமணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? சத்தியமணி கொடுக்கணும்னா அட்டி குடிக்கடா. சத்தியமணி கொடுக்கணும்னு சொன்னா, உங்க அண்ணன் ஆகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து, எங்க அண்ணன் மேல சத்தியமா, உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு உன்னை நான் அழைத்து போகிறேன் பார்வதி. ஆண்டவா, என்ன இது? அப்பலே சொல்லக்கூடாதா? சத்தியம் பண்ணிட்டு நம்ம அப்பலே படியலுக்க போயிருக்கலாம். எங்க அண்ணன் மேலதானே சத்தியம் வேணும்? இதோ நான் உங்களுக்கு இப்பமே தாரேன். சொல்லுங்க. எங்க கோபால கண்ணை மேல சத்தியமா, உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். சக்கர பொங்கல் மாதிரி பராசக்திக்கு பகவான் வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அவர் அகில உலகம் எல்லாம் எப்படி படி இழந்தார்.
படி இழந்தார், உரிய திணை எடுத்தார், உலகம் எல்லாம் படி இழந்தார், கல்லில் வாழ் தேரை முதல் கர்ப்ப சிசு உயிர் வரைக்கும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும், மகா தேவன் படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, நான் முத முதலாம் உங்க கூட வந்திருக்கேன் பாருங்க. பார்வதிக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, சச்சு நேரம் நம்ம அமர்ந்து விட்டு போவோமா? சரி பார்வதி, உன் விருப்பத்தின்படியே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு உடனே கண்ணுக்கு தூரத்திலே ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டார்கள். ஆல விருட்சகம்னா சின்ன மரம் இல்ல, பெரிய மரம், பெரிய விருட்சகம். அந்த ஆல விருட்சகத்தை கண்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடோடி வந்தா ஆலமரத்தடியிலே அமர்ந்தார். காத்துக்கும் நிழலுக்கும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அது பால் மரம் பாத்தியா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கத்தி ஓட்டாத முடியும். அதனால பார்வதி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்க பத்து ஆடு மாடு கீழே நின்னு மேஞ்சிக்கிட்டு இருக்கு. மரத்து மேல ஒரு சின்ன பையன், அண்ணா உட்கார்ந்து இருக்கான் பாரு, அவன மாதிரி ஒரு சின்ன தம்பி, ஒன்னே மாறிடு அவன் இல்ல, அவன் அப்பலே பேண்ட் போட்டான். சரி இப்ப உனக்கு அவன் நீ போட, அதிக ஒரு சின்ன பையன், பத்து வயது இருக்கும் அந்த பாலகை, முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த பார்வதி பார்த்தா, ஐயையோ சின்ன பிள்ளை விவரம் இல்ல, முனிக்கொப்புல உட்கார்ந்து எல்லாம் இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான், ஏ கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். ஆண்டவா என்னோடு வரும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன? ஆண்டவா, படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் எதுவும் பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தேன். படி இழந்து முடிச்சாச்சுல, இனிமே என்ன உமக்கு வந்திருக்கு? இப்ப என்ன செய்யணும்? என்ன பையன் முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்குப்ப வெட்டுதான், அவன் விடல, சில காரியம் படல, நல்ல கடலை, நல்ல கடலை கீழே விழுந்தானையானா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான், சேர மாட்டான். தரையிலே விழுந்தா அவன் தவிடுபடியாகிருவான். ஆண்டவா, ஆண்டவா, நீர் போய் காப்பாத்துங்க. அவன் காப்பியாத்துங்க ஐயா, நீ நல்ல காப்பியாத்தி குடிச்சிருக்கல்ல, என்ன தூக்க முடியாது தாத்தா, நீ போன அன்னைக்கு எனக்கு என்னமெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? கிடைக்கும். நீ போன அன்னைக்கு எனக்கு புது சட்டை கிடைக்கும், எங்க ஆட்சி எடுத்து கொடுப்பா, சரி, பாவநாசம் கூட்டிக்கிட்டு போவாங்க, முறுக்குதான், மாவுதான், பயிறு தான், நீ நல்லா சாப்பிடுவோம், சும்மா சாப்பிட மாட்டேன். பேப்பர்ல எழுதுவேன், எப்படி பேத்தி அச்சங்குன்றத்துல இருந்து கடையநல்லூருக்கு வருவா. சரி, கடையநல்லூர்ல நாம ஆண்டு மடிஞ்சு போனோம்னா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்க கூடாது, கூடாது. மண்டவலாரம் எதுக்கு குடுக்கறே? கேளவ தாத்தாவா நீ? எல்லாம் என்ன தாத்தாவா? எல்லாம் இருக்கணுமா? இல்ல தாத்தாவா, தாத்தாவா நீ பேத்திக்கு எடுத்து குடுக்கணும்னு சொல்லுவியா சந்தோஷமா? உன்ன லேஜிலியா நான் விட்டுட்டு போவேன், அங்க போயிருவேன். நீ போன, நீ என்னைக்கு போறியோ போன அன்னைக்கு நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணி என் கைக்கு போட்டுக்கிடுவேன். நீ எந்த கரெக்ட் பண்ணாலும் நான் ஆவியா வந்து உன்னை சாக்குன்னு புடிச்சிடுவேன். ஆவியா வருவியா? ஆமா, ஆவியா வந்தா நான் ஐயா மாதிரி ஆள் இருக்கு, உன்னை ஆரங்கட்டி எங்கேயும் கொண்டு போட்டுருவேன். உன்னை சாக்குன்னு புடிச்சிட்டு அடிச்சாவும், உன்னை சாக்குன்னு புடிச்சி எடுக்கும் போது ஒரு நூல் இலையில எடுப்பாராம். இலையில? ஆமா. எந்த இலை? பாலை இலை.
அவங்கதான் என்ன கணக்கு வச்சிருக்காரு அதுபடி நடக்கும், அதே மாதிரி நடக்கும். சரி, அப்ப இந்த ஆண்டவனும் பார்வதி அழைத்து, ஏ பார்வதி, அவன் கீழே விழணும்னு இருக்கும் போது வாழணும்னு விதி இருந்தா விழுந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தாலும் செத்தும் போவான். அது கடவுளுடைய விதி. எப்படி அவன் வாழ்க்கை எப்படி அப்படித்தான் நடக்கும். நீ வா பின்னால. ஆண்டவா, நீர் காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி, நான் உன் வழிக்கே வாரனே. வாதத்துக்கு மறந்துண்டு பிடிவாதத்துக்கு மறந்துருக்கா? கிடையாது. அதனால என்ன, அந்த பையன் எப்படியும் அடைய கிட்ட நெருக்கிட்டான். கீழே விழும் போது எம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி, நீ போய் காப்பாத்து. ஆமா, காப்பாத்து. காப்பியாத்த போறியா? இல்ல, அதே வியாபகம் வருது. சரி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா அம்மான்னு சொல்லிருக்கலாம். இல்ல, என்ன பத்தி அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்ல, கடவுளே கூப்பிட்டுருக்கலாம். கடவுள் காப்பாத்தி இருப்பாருல. கைலாசநாதர் சொல்லிருக்கலாம். என்ன வாயில வருது? அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அப்ப என்ன சொல்லுதான்? சொல்லு என்ன ஆயி. இல்ல, கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுப்பா. யோஜனை ஒண்ணு அப்ப படிக்கா? பள்ளிக்கூடம் போறியா? கூட 200 ரூபா தான சொல்லிரு. உடனே கரெக்டா சொன்னா தாத்தா உனக்கு இப்ப துட்டு தருவாரு. தெரியும் இல்ல? ஏன் துட்டா கொடுக்க போற? உன் நீ சொல்லு உடனே. நீ இப்ப சரியா சொன்னா தாத்தா இப்ப உனக்கு 100 ரூபாய் தர போறாரு. ஆமா, 100 ரூபாயா? 200 ரூபா தரும்ட்டே. சரி, குடு உன் பேராண்டிக்கு. ஐயோன்னு விழுந்தானா? அதையும் சொல்லல. அப்ப யார் போறா? நானே சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டு பாத்துக்கோ. கேட்டு பாப்போம். அம்மானும் சொல்ல. என்ன சொல்லி குத்தம் இல்ல? நிறைய எடுத்திருக்காரு. அவர் உழைக்காரு அவர் சாப்பிடுறாரு. நம்ம உழைக்க நம்ம சாப்பிடுறோம். அப்போ அவன் அந்த பொறாம எதுக்குன்னு கேக்கேன். பொறாம இருக்கும்ல? பொறாம இருக்க கூடாது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. அதாவது கொடுத்தக்கார வீட்டுல லைட் எரிஞ்சிச்சுனா பாலு போய் எரிஞ்சு உடைச்சிருவேன். அம்மா, ஏ அப்பா, அவர் வீட்டுல லைட் எரிய? அம்மா, நீ வாழ அவருக்கு பொறுப்பு இல்ல, அவர் வாழ உனக்கு பொறுப்பு இல்ல. வெறும் மோசமான வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. அவன் இருக்கு. கண்டா காமாச்சிம்மா காங்கலாம் மீனாச்சின்றுவான். நல்ல வேளை சுப்பமான்னு சொல்லாம போனா. பரவ. சரி, அப்போ என்னங்க அவங்கவங்க நல்வார்த்தைய பேசும் போது என்ன போல் வாழ்க்கைன்னு இருக்காங்க. நம்ம நல்லதை நினைக்க
நினைக்கும் போது கடவுள் நமக்கு நல்லதை கொடுப்பார். அப்ப கெட்டதை நினைச்சா அடுத்தவருக்கு கெட்டதை கொடுத்தா காலம் நமக்கு பதில் சொல்லும். அதான் தனக்கு ஒரு கண் போனா எதிரி எதிரிக்கு இரண்டு கண் போகணும்னு நினைக்க கூடாது. நமக்கு ஒரு கண் போனா போகுது. அவங்க நல்லா இருக்கட்டுமே, அந்த எதிரிக்கு நல்லாவே தெரியட்டும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஒருவர் நமக்கு தீமையை செய்தா திருப்பி நம்ம நன்மையை தான் செய்யணுமா? கண்டிப்பா. தீமையை செய்தாரே நம்ம பழிக்கு பழி வாங்கணும் நினைக்க கூடாது. தீமையை செய்தவருக்கு நம்ம நன்மையை செய்தோம்னு சொன்னா அவங்க மனசுலயே ஒரு நாள் தட்டுப்படும். சரி, நம்ம என்னமெல்லாம் நினைச்ச அந்த பையன் நினைக்கலையே, நம்ம சொன்ன உடனே நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டானே அப்படின்னு அவரே வந்து இறங்கி பேசுவார். அதுல இருக்கு மதிப்பு. படியளந்து முடித்து விட்டு கைலாசத்துக்கு குடி குடி கைலாசத்துக்கு வராங்க. கைலாசத்துக்கு வரும்போது நாகலோக வழியாகத்தான் ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அப்ப இந்த பார்வதி நாகராஜ நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். அதோ பாருங்க, ஆயிரம் மூலம் கம்பத்துல ரெண்டு நாகம் நின்னு தவம் இருந்துகிட்டு இருக்கு. என்னமோ ஏதோ தெரியல, வாங்க போய் பாப்போம். பார்வதி, 12 வருடமா ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல, அதனால என்ன நினைச்சு தவம் இருந்து வராங்க? உனக்கு என்ன வந்திருக்கு? ஏண்டவா, ஒரு பிள்ளைக்காகவா இப்படி ஒரு தவம் இருக்கணும்? 12 வருடமா உங்க பேரைய சொல்லித்தானே தவம் இருக்காங்க. நீங்க இப்பொழுதே செண்டு பிள்ளைய கொடுங்க. பார்வதி, என்ன பிள்ளை வரம்னா சும்மா பாருங்க.